This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. நீங்க மேய்ப்பராக அழைக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கனத்துக்குரிய ஒரு ஊழியம். ஒரு சபைக்கு மேய்ப்பனா இருப்பது மேன்மையான ஒரு ஊழியம். அந்த ஊழியம் தான் எல்லாத்தையோட ரொம்ப மேன்மையானது, ரொம்ப கஷ்டமானதும் கூட. நம்ம தப்பு தப்பா யோசித்து வசனத்தை விட்டு விலகி விட்டோம். வசனத்துக்கு திரும்பணும். எல்லா ஊழியங்களும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இந்த வசனத்தின்படி காரியம் மாறும்போது தான் உலகமே இயேசுவின் பக்கமாய் திரும்பி பார்க்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது கடைசி காலம், எழுப்புதலின் காலம். ஆகவே எழுப்புதல் தரிசனமுள்ள மக்களை தேவன் எழுப்பி ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கி பாஸ்டர்ஸ், சிஎஸ்ஏல ரெவரண்ட், பிஷப், மாடரேட்டர், ஒவ்வொரு பேர் இருந்தாலும் அவங்க மேய்ப்பர்கள், சபைக்கு பொறுப்பானவங்க, ஆடுகளை மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்கள். இன்றைக்கி பாஸ்டர்ஸ் அது இதுன்னு அழைப்பதை விட ஷெப்பர்டை அழைச்சி கொண்டால் தான் நல்லது. வேதத்தின்படி நீங்கள் மேய்ப்பராக அழைக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கனத்துக்குரிய ஒரு ஊழியம். ஒரு சபைக்கு மேய்ப்பனாக இருப்பது மேன்மையான ஒரு ஊழியம். அந்த ஊழியம் தான் எல்லாத்தையோட ரொம்ப மேன்மையானது, ரொம்ப கஷ்டமானதும் கூட. அப்போ மேய்ப்பருடைய ஊழியம் அது சபை நடத்துகிறவங்க. நான் மேய்ப்பேனால சர்ச்சுக்குள்ளே தான் பேசுவேன், சபையில் உள்ளது கவனிப்பேன்னா அதுவும் தவறு. வசனத்தை பாருங்கள், எபேசிய 4 5 விதமான ஊழியமும் கூட. சுவிசேஷ ஒருத்தந்தான் தெருவில் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கணும், மேய்ப்பர்கள் சர்ச்சுக்குள்ளே கூட்டம் நடத்தினா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. வசனத்தை கவனிங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் போட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். பாஸ்டராக இருந்தாலும் தெருவில் இறங்கணும், கிராமத்துக்குள்ளே போகணும், வீதியில் இறங்கணும், மக்கள் மத்தியில் போகணும். அப்போ தான் சபை வளரும், அப்போ தான் அந்த ஆத்மாக்கள் வரும். இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளை எனக்கு கொண்டு அவைகளையும் நான் கொண்டு வரணும். இங்கே இருக்கிறது போதும், இதுக்கு ஆறாம் நடத்திக்கிட்டே இருந்தால் போதும்னு சொல்லலை. இன்னும் அநேக ஆத்மா ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் மீது கவனம் செலுத்துகிறவர்கள் தான் உண்மையான மெய்ப்பர்கள். எப்போ நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியது போதும், இவ்வளோ பேர் வர்றாங்க, தசம்பம் கொடுக்குறாங்க, நமக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படுது போதுன்னு அமர்றீங்களோ, நீங்கள் பின்மாற்றத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கடைசி ஆத்மாவை ரட்சிக்கப்படும் வரைக்கும் உடைய இருதயம் கிராமம் தெருக்கள் வீடுகள் இருக்கிற ஆத்மாவை குறித்த சிந்தையாக இருக்கணும். அவங்க தான் ஆண்டவர் பயன்படுத்துகிற மெய்ப்பர்கள். யோசிங்க, இயேசு போல இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனிங்க. தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் அது கொண்டு வரணும். இங்கே 200 பேர் வந்திருக்கலாம், வெளியில் 500,000 இருக்காங்களே, அவங்கள கொண்டு வரணும்னு பாரமும் ஆத்திரமும் அதற்கான செயல்பாடு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் மெய்யான மெய்ப்பர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறவங்க. அப்போ உங்களுக்கு பிரியமாய் நமக்கு பிரியமாய் ஊழியம் செய்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மெய்ப்பர்கள். அடுத்தது பாருங்கள், போதிக்கிறவர்கள்னா டீச்சர்ஸ். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ஜபாலயத்தில் வந்தால் வசனத்தை போதித்தார், ரெண்டுமே செய்தார். ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங், ஹீலிங். இயேசுடைய ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுறார், சுகமாக்குறார், போதிக்கிறார். அப்போ கை கொள்ளும்படி போதியுங்கள். இயேசு சொல்கிறால சுவிசேஷ அறிவிங்க, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி போதியுங்கள், போதிக்கணும், டீச்சிங். இன்றைக்கி சபைகளில் டீச்சிங்கே நிறைய இல்லை, வெளியே பிரசங்கம் உள்ளே பிரசங்கம் தான் இருக்குது, வெறும் ப்ரீச்சிங் தான் இருக்குது, டீச்சிங் இல்லை. அதனால தான் சபை ஸ்ட்ராங்காக வளர மாட்டேங்குது. விசுவாசிகளுக்கு டீச்சிங் கொடுக்கப்படணும், குடும்பத்தை பற்றி டீச் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி சாட்சியாக இருக்கணும்னு டீச் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி குடும்பம் நடத்தணும் டீச் பண்ணணும், சமுதாயத்தில் எப்படி பிரயோஜனமாக ஒரு கிறிஸ்தவன் வாழணுன்றதை டீச் பண்ணணும். எல்லாம் பைபிள் எழுதியிருக்குல்ல, நிருபத்தில்
நீங்கள் நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நீங்கள் சாட்சியாக வாழணும், கனி உள்ள வாழ்க்கை வாழணும், அது மாதிரி நிறைய எழுதியிருக்குல்ல, இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும்ல, அதுக்கு தான் சபை. அப்போ அதில் டீச்சிங் ரொம்ப முக்கியமானது, நல்ல போதனை, அதுதான் அநேகரை ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸாக மாற்றுவோம், உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும்படி பவுல் சொல்கிறார். அதனால தான் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, இந்த டீச்சிங் வரும்போது தான் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவாங்க. வசனத்தில் இப்படி இருக்குதா, நம்ம குறைவாக இருக்கிறமேன்னு சொல்லி அவங்க வசனத்தில் வளரணும். இதெல்லாம் ஐந்து விதமான ஊழியங்கள் இந்த கடைசி காலத்தில். அப்போ இந்த ஊழியங்களில் எழுப்புதல் வரணும், இந்த ஐந்து விதமான ஊழியத்தில் எழுப்புதல் வரணும். அதை ஊழியங்களில் எழுப்புதல் என்பது. அப்போ இந்த எழுப்புதல்னால் என்ன காரியம், ஒரு மூன்று காரியம் மாத்திர சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, எந்த ஊழியமாக இருந்தாலும் முதலால் நற்சாட்சி காணப்படணும். அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியம் நற்சாட்சி உள்ளதாக இருக்கணும். எல்லா திருப்பங்க வேதபுஸ் அப்போஸ்தலர் 5:12-13, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். தேவாலயத்தினுடைய பகுதியில் தான் சாலமோன் மண்டபம், அங்கே தான் எழுப்புதல் பரவினது, தேவாலயத்தின் கேம்பஸுக்குள்ளே. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களை விசுவாசிகள் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு, அப்புறம் சீஷர்கள் என்று குறிப்பிடுகிறாரு. ஜனங்கள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்படாதவங்க, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவர்கள் ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்கள் இவர்களை மேன்மைப்படுத்தினாங்க, நற்சாட்சி கொடுத்தாங்க. இவங்க ரொம்ப அன்பாக எல்லாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த நற்சாட்சி நமக்குள்ளே காணப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க, சீஷர்கள், இந்த அப்போஸ்தலர், இந்த விசுவாசிகள், அந்த ஊழியர்கள், அந்த ஊழியம், மக்கள் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க, நற்சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 இயேசு என்ன சொன்னார், பரிசுத்தாவங்கடத்தில் வரும்போது பலனடைந்து சாட்சியாக இருப்பீங்க. முதல்ல சாட்சியான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, சபை, நம்முடைய ஊழிய சாட்சியாக இருக்கணும் இல்லை, யாரும் குற்றம் சாட்டப்படாதபடி சாட்சியாக நம்ம இருக்கணும், அதுக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஜெப ஆவி உள்ளவளாக இருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:14, மேலறையில் ஏறி 10 ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, எல்லா ஊழியர்களும் ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:42, ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 3:1, ஜெப வேளையாகிய நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனாங்க. அப்போஸ்தலர் 4 அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் 12 சபையார் ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறாங்க. யார் மாடல், ஊழியர்கள், அவங்க ஜெபித்ததை பார்த்து சபையாரும் ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெப ஆவி. பேதுரு பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு நேரடியாக வேண்டி கொண்டும் அவர் தூங்கிட்டார், 1 hour விழித்திருக்க கூடாதான்னு கேட்டோம். அதே பேதுரு அப்போஸ்தலர் 10:9-10 வாசித்தா மத்தியான நேரம் பசியோடு வருகிறார், சாப்பிடணும்னு கேட்குறார், சாப்பாடு தயார் பண்ணுறோன்னு தயார் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே மேல் மாடியில் ஏறி ஜபம் பண்ணுகிறார், களைப்பு பசி, அதில் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க, அதில் போய் ஜபம் பண்ணுறார். பாருங்கள் எப்படி ஒரு ஜப மாற்றம், எழுப்புதலுக்கு அந்த ஜபாவி ஊற்றப்படணும். 1995 அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் பென்சகோலான்ற பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது, பென்சகோலா ரிவைவல், அது ஒரு பெரிய சிட்டி, அங்கே வந்து எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதல் அமெரிக்காவை ஒரு அசைப்பு அசைத்தார். 2 18,00,000 பேர் அங்கே வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. சபையில் வந்து அந்த பட்டணமே ஒரு பெரிய மறுரூபமாகிற அனுபவத்தை பெற்றது. பட்டணத்தில் கிரைமெல்லாம் குறைந்து விட்டது. போலீஸ் ரெக்கார்ட் சொன்னது, நோ கிரைம் இன் தி சிட்டி. அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாற்றம் சிட்டியே புரட்டி போட்டது அந்த எழுப்புதல். அதற்கு காரணம் ஜான் பேட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜான் பேட்ரிக், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, 3000 பேர் உள்ள பெரிய சபை, 3000 பேர் சர்ச்சிலேருந்து அமெரிக்காவில் எவ்வளோ தசம்பாக ஒரு யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கெல்லாம் வந்து பாஸ்டர் தசம்பாத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, பாஸ்டருக்கு சேலரி அவ்வளோதான், தசம்பாகிறதுக்கு அது கணக்கு வழக்கு வச்சு
அந்த வருமானத்தை எல்லாம் கணக்கு வைக்க தனி டீம், கவர்மெண்ட்டில் பதிவு செய்திருக்கணும் சபை, அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கணும் சபை. அதனால் சபை ஆரம்பித்தாலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும். அப்படி தான் அங்கெல்லாம் சர்ச்சை ஆரம்பிக்க முடியும். தசவம்பாக ஊழியக்காரனுக்குரியன்னு பேச முடியாது. அது சபைக்குரியது, கத்தருக்குரியது. ஊழியக்காரனுக்கு சேலரி கொடுப்பாங்க அந்த சபை, அவ்வளோதான். மற்ற பணத்தெல்லாம் சபைக்கு ஊழியத்துக்கு சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அந்த சபையில் 3000 பேர், பெரிய சர்ச், அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு. அவர் பாட்டு ஆறாம் நடத்திட்டு இருக்கலாம்ல, வார வாரம் பைபிள் ஸ்டடி நடத்தினா ஆயிரக்கணக்காக வருவாங்க, நடத்திட்டு போக வேண்டியதானே. அந்த பாஸ்டர் பார்க்குறாரு, இவ்வளோ பேர் வர்றாங்க, தசம்பாகலாம் கொடுக்குறாங்க, சபை பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிய சர்ச்சு, திருப்தி அடையவில்லை. அவருக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு எழுப்புதல் வரணும். இந்த சபை இந்த பட்டணத்தில் பாதிப்பை உண்டாக்கணும். பட்டணத்தில் இன்னும் கொலகாரங்க, விபச்சாரம், குடிகாரங்க, துன்மார்க்கர், போதை வசதி பயன்படுத்துகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ பட்டணம் இவ்வளோ தீங்காக இருக்குன்னா என் சபை சரியில்லைன்னு அர்த்தம். நாங்கள் தானே வெளிச்சோம், வெளிச்சம் வந்தால் இருள் போகணும் இல்லை. அப்போ அவருக்குள்ளே அந்த பாரம் உண்டானது. அப்போ ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில் எழுப்புதல் வரணும், இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற எழுப்புதல் வரணும். அதுக்கு என்ன செய்தார் பாருங்கள். ராத்திரி 12 மணிக்கு சர்ச்சுக்கு போவாராம். 12 மணிக்கு சர்ச்சை திறந்து தனி ஆளாக போய் முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி ஏக்கத்தோடு ஜெபிப்பாராம். ஆண்டவரே, எழுப்புதலை அனுப்பும், ஆவியை ஊற்றும், பின்மாறி காலத்து மழையை ஊற்றும், எழுப்புதலை அனுப்பும். எனக்கு இதில் திருப்தியே இல்லை. இந்த சபை எழுந்து பிரகாசிக்கணும். இந்த சபை மூலமாக இந்த பட்டணம் மறுரூபமாக்கப்படணும். அந்த மாற்றம் வரணும்னு ஜெபிப்பாராம். எவ்வளோன்னு தெரியும், அதிகாலை 3 மணி வரைக்கும், 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தினம் 3 மணி நேரம் ஜபம் பண்ணினார். எத்தனை காலம் தெரியுமா? 3.5 ஆண்டுகள் ஜபம் பண்ணினார். 3.5 வருடம் விடாமல் ஜபம் பண்ணி எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், இந்த பட்டணம் மறுரூபமாகணும்னு ஜெபித்தார். அந்த ஜபத்தை தேவன் கேட்டார். 1995 ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லா விசுவாசிங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் சபையார் முகங்குப்புற விழுந்து அழுதாங்க. ஒரு மனம் திரும்புதல், பரிசுத்தத்துக்காக கண்ணீர் வடித்தாங்க, சுத்திகரிப்பு, ஒரு பெரிய எழுப்புதல் பிரேக் துறை உண்டானது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முழங்கால் போட்டு அழுகிறாங்க. ஆராதனை நிறுத்த முடியலை. காலையில் ஆரம்பித்த ஆராதனை ராத்திரி வந்து விட்டது. ஜனங்கள் அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆவியில் நிரம்புகிறாங்க. பாஸ்டர் கவனிக்கிறார், இது ஆவியானவர் செய்கிறார் என்பதை அறிந்து அடுத்த நாள் கூட்டம், அடுத்த நாள் கூட்டம், தினமும் 2 கூட்டங்கள். 2.5 வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தது. பட்டணமே மறுரூபமானது, மாபெரும் மாற்றம். அமெரிக்கா முழுவதும் செய்தி பரவி எல்லா இடத்துலேருந்து ஜனங்கள் வந்தாங்க. நம்முடைய அன்பு சோர் சாம் ஜபத்துரன் அந்த எழுப்புதலில் அந்த சர்ச்சில் நேரடியாக போய் பங்கு பெற்றுட்டு வந்து ஆச்சரியமாக அந்த நடந்த சம்பவங்களெல்லாம் சொன்னாங்க. எழுப்புதல், அந்த பாஸ்டருடைய ஜபம், நடுராத்தில் எழும்பி தாகத்தோடு ஜபித்த ஜபம், அதுதான் எழுப்புதல். 3வது பாருங்கள், அவங்க வந்து சுவிசேஷ பாரம் உள்ளவளாக இருந்தாங்க. ஆத்தும பாரம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆதி திருச்சபையில் எல்லா ஊழியர்களும் பாருங்கள், அப்போஸ் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 1 அதிகாரத்திலேருந்து 2-3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம், எருசலேமில் உபத்திரம் வந்தவுடனே விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சரிங்களா? எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. கிராமம் கிராமம், பட்டணம் பட்டணமாக போய் எல்லா கிறிஸ்தவர்களும் சுவிசேஷம் அறிவித்தாங்க. விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவித்தாங்க. இப்போது 5-6 வசனம் பாருங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப் ஒரு சுவிசேஷகன், வேதம் சொல்லுது. அவன் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். சமாரியாவில் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் இவரை யார் கூப்பிட்டாங்க? பிலிப்புவை, எங்கள் பட்டணத்துக்கு வாங்க, ஒரு கூட்டம் நடத்துங்க, நாங்கள் மைக்கெல்லாம் வச்சு தரோம். யாரும் கூப்பிட்டாங்களா? இல்லை. பிறகு எப்படி பிலிப் அந்த பட்டணத்துக்கு போகிறாரு? ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டு ஊழி செய்ததை தொடர்ந்து வாசிக்கிறப்ப ஆவியானவர் சொன்னார், போ பிரசங்கம் பண்ணு.
அந்த ஊரில் போய் சொல். சுவிசேஷகன்னா வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவன் சுவிசேஷகன் அல்ல, வெறும் சர்ச்சிலே போய் கூட்டம் நடத்துகிறவன் சுவிசேஷகன் அல்ல. என்றைக்கு நீ தெருவில் இறங்குற அன்னைக்கு தான் சுவிசேஷகன். என்றைக்கு கிராமங்கள் பட்டணங்கள் ஆத்தமாக இருக்கிற இடத்துல போய் கடற்கரையில் பூங்காக்களில் ஜனங்கள் கூடி வர இடத்துல இருந்து எப்போ நீ சத்தமிட்டு இயேசுவை அறிவிக்கிற அன்னைக்கு தான் நீ சுவிசேஷகன். இயேசு அப்படி தானே செஞ்சார், கிராமம் கிராமம் போய். அப்போ சில அப்படி தானே செய்கிறாங்க. நம்ம அதைத்தானே பின்பற்றணும். நம்ம தப்பு தப்பாக யோசித்து வசனத்தை விட்டு விலகிவிட்டோம். வசனத்துக்கு திரும்பணும். எல்லா ஊழியங்களும் ஆவியானர் ஊற்றப்பட்டு இந்த வசனத்தின்படி காரியம் மாறும்போது தான் உலகமே இயேசுன் பக்கமாய் திரும்பி பார்க்கும். சுவிசேஷம் அறிவித்த அந்த கிராமத்தில் பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். இதே பிழைப்பு ஆவியானவர் பாருங்கள், ஒரு ஒரு ஆத்மாவுக்காக ஒரு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் 26 நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. எருசலேமிலிருந்து 80 அந்த இங்கே போனால் அந்த காலம் பஸ்ஸெல்லாம் கிடையாது, டவுன் பஸ் அந்த பஸ்ஸெல்லாம் கிடையாது, நடந்து தான் போனேன். 80 வனாந்தரத்துக்கு எதுக்கு? ஒரே ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு கிராமத்தை பட்டணத்தை அசைக்கிறார். ஒரு ஆத்மாவுக்காக 80 பிரயாணப்பட்டு போய் கந்தாக என்பவளுக்கு மந்திரியை சந்தித்து 35 பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய சபையை குறித்து, தன்னை விளம்பரப்படுத்துகிற காரியத்தையே பேசவில்லை, இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். 40 பாருங்கள், அவருக்கு ஊழியம் செய்து ரட்சிப்புகளை நடத்தின பிறகு பிலிப்பு ஆசுவத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். சகல பட்டணம் போகிற வழியெல்லாம் எங்கே ஒரு கூட்டத்தை பார்த்தாலும் அங்கே பிரசங்கம், அங்கே நின்று சுவிசேஷம், சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே செசரியாவுக்கு வந்து சேர்ந்தான்னு வசனம் சொல்லுகிறாரு. அதே மாதிரி சமரியாவில் எழுப்புதல் வந்தது. பிலிப்பு மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அற்புத அடையாளம் நடந்தது. இப்போ அவளுக்கு ஃபாலோ போலியத்தை செய்கிறதுக்கு பேதுரும் யோவானையே அனுப்புகிறாங்க. எருசலேம் சபையிலிருந்து பேதுரும் யோவானு பெரிய அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இருந்தவங்க. பிலிப்பெல்லாம் அடுத்த லெவல் ஊழியர்கள். இப்போ அவங்க மூலமாக பலத்த அற்புதம் நடந்துட்டு பேதுரு யோவான் பொறாம கொள்ளவில்லை. அவங்க எனக்கு பிறகு வந்து நான் போய் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணியும் போகிறது, கை தூக்கி விட்டு பரவிச பண்ணி நடக்கிறாங்க, நிழல் பட்டு சோகமாகறாங்க, நான் இப்படி போகிறேன்னு பேதுரு சொல்லவில்லை. பேதுரு யோவான் போகிறாங்க. அவங்கள போய் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறாங்க. ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவத்தில் நடத்திட்டு 25 பாருங்கள், அப்போஸ்தலர் 8:25 இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். பேதுரு யோவானும் அப்போ நான் அப்போஸ்தலன், நான் பாஸ்டரு, நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமய வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை போதிக்கிற இடத்துல போதிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல அறிவிக்கணும். அப்படி செய்யும்போது தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தும். அவங்க போன இடத்துல அற்புதம் நடைபெற்றது. பவுலின் கைகளினால விசேஷ அற்புதங்கள், பேதர் மூலமாக சப்பானியை நடக்கிறாங்க, மரித்தோர் எழும்புறாங்க, வல்லத் அற்புதம். பிலிப்பு மூலமாக பிசாசு ஓடுது, திமிர்வாதக்கார குணமாக்கப்படுறாங்க. எல்லாரையுமே கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். சுவிசேஷத்தை அறிவிச்சா வல்லமை வெளிப்படும். சுவிசேஷத்தை நீங்க சொன்னீங்கன்னா தேவன் உங்க மூலமா அற்புத அடையாளங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தியை அறிவிச்சா தேவ வல்லமை உங்க மூலமா வெளிப்படும், வெளிப்படணும். அப்போதான் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க, இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க. இந்த எழுப்புதல் ஊழியங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே உண்டாகணும். அதுக்கு தான் செபிக்கணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் சொல்லப்பட்ட எழுப்புதல் கிறிஸ்தவ ஊழியங்களுக்குள்ளே வரணும், ஊழியர்களுக்குள்ளே வரணும். ஆண்டவரே, அந்த சிந்தை எல்லாருக்குள்ளே வரணும்னு நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிட பலத்துகரம் உயர்த்தி ஆண்டவரே ஊழியங்களுக்குள்ளே எழுப்புதல் வரணும், ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் வரணும். அப்போஸ்தலர்கள்
அதிகாரிகளுக்குள்ளே, தீர்க்கதரிசிகளுக்குள்ளே, சுவிசேஷகர்களுக்குள்ளே, மெய்ப்பர்களுக்குள்ளே, போதிக்கிறவர்களுக்குள்ளே, ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற, இயேசுவை அறிவிக்க எல்லாருக்குள்ள அந்த சிந்தை உண்டாகட்டும். சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு மெய் பின்பற்றுகிற சிந்தை எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிற நோக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து இயேசுவை, இயேசுவின் நாமத்தை, இயேசுவை மாத்திரமே பிரஸ்தாபப்படுத்துகிற சிந்தையும் எண்ணமும் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, அக்னி போடப்படுவதாக, பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் மறுபடியும் திருச்சபைக்கு உண்டாவதாக, எல்லா ஊழியங்களுக்குள்ளும் என் மீது, எங்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்படட்டும். என்னை மாற்றும், எங்களை மாற்றும், ஆதி திருச்சபை ஊழியர்களைப் போல எங்களை மாற்றும், எங்களுக்குள்ள இந்த எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். ஆவியானவர் இந்த மாற்றத்தை உண்டாக்கும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறீர், ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை மழை போல, வெள்ளம் போல ஊற்றுவீராக. அந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ளே ஆரம்பிக்கட்டும், ஊழியங்களுக்குள்ளே ஆரம்பிக்கட்டும். எல்லாரும் அந்த அபிஷேகத்தை ஊற்றும். ஆதி திருச்சபை ஊழியர்களைப் போல நாங்கள் மாறும்படிக்கும். ஆதி திருச்சபை ஊழியங்களைப் போல நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 0463935335. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.